இன்னொரு மூன்றாவது பிரச்சனையை நம்ம வந்து பார்க்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை, வாச்சாத்திங்கிற ஒரு மலை அடிவார கிராமம், தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரம். 92 ஜூன் மாதம் 20 தேதி 21-22 மூன்று நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் சந்தனக்கட்டைகளை அவங்க வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வனத்துறையினர், காவல்துறையினர், அதேபோல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் எல்லாம் சென்று மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அப்போதைக்கு அந்த ஹேம்லெட்டில் ஒரு 650 பேர் தான் இருந்தாங்க, மலைவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள். சித்தேரி மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சித்தேரி மலை அடிவாரம். அந்த அடிவாரத்தில் தான் இந்த வாச்சாத்திங்கிற ஒரு சின்ன கிராமம், அது ஒரு பஞ்சாயத்து கூட கிடையாது, அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு சிறிய ஒரு ஹேம்லெட் தான் அது. ஒரு அந்த பகுதியில் தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. 18 பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. சிறுவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டாங்க, பலருக்கும் பெரிய அளவுக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கிட்டத்தட்ட சூறையாடப்பட்டது, அந்த கிராமமே சூறையாடப்பட்டது. 1992 ஜூன் 21-22 அந்த மூன்று நாட்களில் நடந்த இந்த பெரிய ஒரு தாக்குதல், மனித உரிமை தாக்குதல்னா தமிழகம் பார்த்த மிகப்பெரிய மனித உரிமை தாக்குதல்கள் அது ஒன்றாக பார்க்க முடியும். அந்த வழக்கில் 215 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டாங்க. 14 ஆண்டுகள் அது கீழே செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த நீதி அந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அதில் அப்பீல் வர்றாங்க, அந்த அப்பீல் வந்து உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையாக நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. திரு சண்முகம் உள்ளிட்டவர்கள்லாம் அப்போது இதை முன்னின்று நடத்தினாங்க வழக்காக. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பிரிவு, மலைவாழ் மக்களுக்கான முன்னேற்றத்திற்காக செயல்பட்ட அமைப்பிலிருந்து தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதுக்கு பிறகுதான் வழக்கு முதல்ல எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. அதுக்கு பிறகு அப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புகார் கொடுக்கிறார், அந்த புகார் எடுத்துக்கொள்ளப்படலை, நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு என்பதே நடந்தது. அவ்வளவு பெரிய கொடூரமாக அந்த நாட்களில், தொலைத்தொடர்புகள்லாம் இல்லாத நாட்களில், அந்த மக்கள் வெளியில் அந்த பிரச்சனை வந்து சேர்வதற்கே பல கடுமையான முயற்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலாக இருந்தது. இன்னைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு அல்லது மிகப்பெரிய ஒரு வன்கொடுமைக்கு சாட்சிகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பல்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்போது இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டிருக்காங்க. பலரும் இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் பலரும் இன்னைக்கும் சிறையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கான ஜாமீன் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் தான் நீதியரசர் வேல்முருகன் நேரடியாக வாச்சாத்திக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னாடி. இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக கூட இருக்கும், ஏன்னா இந்த இது போன்ற ஒரு பெரிய கொடூரத்தை தமிழகம் சந்திச்சதில்லை. 1992 நடந்த இந்த வழக்கில் தான் முதல் முதலாக SCST அட்ராசிட்டி ஆக்டோடைய முக்கியமான அம்சங்கள்லாம் இந்த வழக்கு இதுதான் முதல் வழக்குன்னு சொல்லலாம். அந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்த 89 அல்லது 88 உருவாக்கப்பட்ட சட்டம், அதுக்கு பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தமிழ்நாட்டில் அதற்கான முக்கியமான சட்டப்பிரிவுகள், அதற்கான எக்ஸிக்யூஷன் பார்ட்டெல்லாம் வந்த பிறகு வந்த முதல் வழக்கு இது அப்படின்னு பார்க்கலாம். எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனத்தை பெறக்கூடியதாக மாறியிருக்கிறது. இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய